பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தொழில் துவங்குபவர்களுக்கு 25% மானியம் அளித்து ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக பிஜேபி மகளிர் அணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தென்னை நாறு விவசாயிகளின் குறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் 15,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயம் மற்றும் சிறு தொழில் பிரிவுகளுக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து நிதி ஒதுக்கியிருப்பதால் அத்துறை நல்ல வளர்ச்சி அடையும் என்று வானதி சீனிவாசன் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டிலேயே இட நெருக்கடி இல்லாத சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய சிறை வளாகங்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக காவல்துறை இயக்குநர் சுனில்குமார் சிங் தெரிவித்துள்ளார். திருச்சி சிறை காவலர் பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற அவர், பயிற்சி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய சுனில்குமார் சிங், சிறைச்சாலைகள் தண்டனை தரும் இருந்த மையங்களாக மாறி சீர்திருத்தம் புனர்வாழ்வு மையங்களாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிறை காவலர் பயிற்சி பள்ளியில் 176 ஆண் சிறை காவலர்களும் 21 பெண் சிறை காவலர்களும் பயிற்சி பெற்றனர். இவர்களுக்கு துப்பாக்கி சுடுதல், அணிநடை, சட்டப்பயிற்சி, யோகா மற்றும் உடற்பயிற்சி என பல்வேறு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் 2வது கட்டமாக கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்குகிறது. உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா, வருவாய்த்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்த சுமார் 4,000 பேர்களுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்படும் என்றார். நீலகிரி மாவட்டத்தில் முதற்கட்டமாக கொரோனா தடுப்பூசி போடும் பணி 70% நிறைவடைந்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார். நாகை மாவட்டம் கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயம் 10 மாதங்களுக்கு பின்பு நேற்று பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் மாதம் இந்த வனவிலங்குகள் சரணாலயம் மூடப்பட்டது. தற்போது கொரோனா தடை உத்தரவு தளர்வுகளுடன் அரசு விதிமுறைகளை பின்பற்றி சரணாலயம் திறக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியில் சென்று பறவைகளின் ரம்யமான குரலையும் வனவிலங்குகளின் குதூகலத்தினையும் கண்டு ரசித்தனர். இதற்கிடையே சுற்றுலா பயணிகள் காட்டில் சென்று வனவிலங்குகளை பார்வையிட வசதியாக 10 மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து சென்னை வந்த இருவரிடம் இருந்து 588 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து சென்னை வந்துள்ள ஒருவரிடம் இருந்து 523 கிராம் தங்கமும், சிங்கப்பூரில் இருந்து சென்னை வந்த மற்றொருவரிடம் இருந்து 128 கிராம் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிடம் இருந்தும் கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மொத்த மதிப்பு 29,74,000 ரூபாய் எனவும், இது தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சுங்கத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இங்குள்ள மான்கோட் பகுதியில் சிறிய ரக ஆயுதங்கள் மற்றும் கையெறி குண்டுகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. கடந்த ஜனவரி 21 பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்திருந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜெய்ஷி முகமது தீவிரவாதிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்த ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பந்திபுரா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த தீவிரவாதிகள் நாட்டிற்கு எதிராகவும் இளைஞர்களை அப்பணிகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது.